உங்கள் முடியாது தடுப்பூசி போடாத அந்நிய தொழிலாளர்களை சொந்த நாட்டிற்கே அனுப்ப வேண்டும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசக் வழங்கிய பரிந்துரையை ஏற்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது அந்நிய தொழிலாளர்களின் விவகாரங்களை கையாள குடிநுழைவுத் துறையின் கொள்கைகளை அரசாங்கம் முறையாக ஆராய வேண்டும் என தெனகநீதா அமைப்பின் இயக்குனர் குளோரன்ஸ் டாஸ் வலியுறுத்தினார் நஜீப் பிரதமராக இருந்தபோது ஆவணம் இல்லாத அந்நிய பிரஜைகள் விவகாரம் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையையும் அவர் மேற்கொள்ளவில்லை அந்நிய பிரஜைகள் தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கு அரசாங்கம் கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் குடிநுழைவுத் துறையின் சோதனை நடவடிக்கைகளை கண்டு அவர்கள் வெளியில் வர அஞ்சுகின்றனர் எனவே இவ்விவகாரத்தில் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு சரியான முடிவினை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என குளோரிண்டாஸ் கேட்டுக்கொண்டார் மாற்றங்களை ஏற்படுத்த பிரதமருக்கு ஆதரவு தேவை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயல் சப்ரியா மீது தமக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை என்றாலும் அரசாங்கத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக டிஏபியின் மூத்த தலைவர் லிம்கெட் சியாங் கூறினார் இஸ்மாயல் சப்ரி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகவிருக்கும் வேளையில் கோவிட் தொற்றை தடுப்பதற்குரிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை கடந்த வாரத்தில் கோவிட் தொற்றால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் உயர்ந்துள்ளது உயிரிழப்புகளை குறைக்க அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தாது பெரிய அளவிலான அமைச்சரவை அகமது மஸ்லானை துணை சபாநாயகராக முன்மொழிந்தது சொந்த அண்ணனுக்கு அரசு நிறுவனத்தில் பதவி கொடுத்தது உட்பட பல விவகாரங்களில் இஸ்மாயில் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் நிலையான அரசியல் சூழலை உருவாக்க மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு அரசியல் உட்பட அனைத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்த இஸ்மாயில் சபரிக்கு ஆதரவு தேவை என்றும் லிம்கெட் சியாங் கூறினார் ஜிம் உடற்பயிற்சி மையங்கள் செயல்பட அனுமதி தேசிய மீட்சி திட்டத்தின் முதல் கட்டத்தில் இருக்கும் மாநிலங்களை தவிர்த்து இதர மாநிலங்கள் ஜிம் எனப்படும் உடற்பயிற்சி மையங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்ட புதிய எஸ்ஓபி முறைகளை பின்பற்றி உடற்பயிற்சி மையங்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமத் ஃபைசால் அசமு தமது ட்விட்டர் பக்கம் வாயிலாக உறுதிப்படுத்தினார் அதோடு இண்டோர் எனப்படும் உள் அரங்கு விளையாட்டுகளுக்கும் எஸ்ஓபி விதிகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் விளையாட்டாளர்கள் பணியாளர்கள் என சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் நீர் ஆதார பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் மனிதர்களின் கவனக்குறைவு காரணமாக நாட்டில் உள்ள அழகிய ஆறுகள் இன்று மெல்ல இறந்து வருகின்றன நல்ல குடிநீருக்காக மக்கள் வரிசையில் நின்று கையேந்தி நிற்க வேண்டிய அவலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரே வழி உடனடியாக நீர் ஆதார பாதுகாப்புக்கான கூட்டாட்சி சட்டத்தை இயற்ற வேண்டும் என பினாங்கு பயணித்தாளர் சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது மனித நடவடிக்கைகள் காரணமாக ஆறுகள் அழிந்து வருகின்றன சுங்காயசிமியேவில் மாசு காரணமாக பத்து நாட்களுக்கு முன்பு ஸ்லாங் ஓரில் நானூற்று அறுபத்தி மூன்று பகுதிகளில் நீர் விநியோகத் தடை ஏற்பட்டது நீர்வளம் நீர் விநியோக சேவைகள் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை மேம்படுத்துவதற்காக நிபுணர்களின் அறிக்கைகளுக்காக லட்சக்கணக்கான ரிங்கேட் செலவழிக்கப்பட்ட போதிலும் ஸ்லாங் ஓரில் நீர்த்தடை உள்ளூர் மயமாகிவிட்டன என்று பினாங்கு பயணிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முஹாய்தீன் அப்துல் காதர் தெரிவித்தார் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் தொடர்பான சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பையும் சட்ட அமலாக்கத்தையும் வலுப்படுத்த இந்த அறிக்கைகளில் செய்யப்பட்ட பரிந்துரைகளை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் நாடாளுமன்றம் எந்த தாமதமும் இல்லாமல் நீர் ஆதார பயன்பாடு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு கூட்டாட்சி சட்டத்தை இயற்ற வேண்டும் என முகைதீன் கேட்டுக்கொண்டார் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை அரசாங்கத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பக்கத்தன் ஹரப்பான் அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைக்கு பஜ்வாங் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என மகாதீர் கூறினார் ஊழல் அம்சங்கள் நிறைந்த எவ்வித ஒத்துழைப்பு புரிந்துணர்வையும் பொஜ்வாங் ஆதரிக்காது என அதன் தலைவருமான அவர் கூறினார் பொஜுவாங் தொடர்ந்து சுயேச்சையாகவே நீட்டிக்கும் ஆனால் மக்கள் நலன் கருதி இதர கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் இணைய தயார் ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி எப்போதும் இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் குறைநிறைகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சி மிகவும் அவசியமானது ஆனால் ஊழல் நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடாது என மகாதீர் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டது நேற்று செப்டம்பர் பதினேழாம் அன்று தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி மலேசிய திராவிடர் கழகத்தின் ஏற்பாட்டில் எங்களை ஜூம் வழியாக கழகத்தின் தேசிய தலைவர் சாத்தா அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றதாக கழக பொதுச்செயலாளர் பொன் பொன் வாசகம் தெரிவித்தார் கோவிட் தொற்றால் இயக்கங்களும் அதன் செயல்பாடுகளும் முடங்கி கிடப்பதால் பொது நிகழ்ச்சிகளை நடத்துவது சிக்கலாகவே இருக்கிறது அதனால் மலேசிய திராவிடர் கழகம் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை இயங்கலையில் நடத்தியது தமிழ் சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் ஆற்றிய பெருந்துண்டினை நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டும் வகையில் இந்நிகழ்வு அமைந்தது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்ததை தொடர்ந்து பெரியார் உலகம் தந்தை பெரியாரின் நூற்று முப்பத்து ஐந்து அடி உயரத்தில் சிலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணிக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக கழக தேசிய தலைவர் சாத்தா அண்ணாமலை தமதுரையில் கூறினார் எங்களை வாயிலாக நடத்தப்பட்ட சந்திப்பில் பெரியார் குறித்த சிறப்புகள் கவிதைகள் பகுத்தறிவு தகவல்களும் இடம்பெற்றதாக பொன்வாசகம் கூறினார் சிசுவின் சடலம் மறுசுழற்சிக்காக குப்பைகள் கொட்டும் தொட்டியில் பச்சிலம் குழந்தையின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் வாங்கி பண்டா ஸ்ரீபுத்ராவில் நேற்று மாலை இந்த பச்சிளம் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜுக்கி தெரிவித்தார் மறுசுழற்சிக்காக வைக்கப்பட்ட குப்பை தொட்டியில் குப்பைகளை எடுக்கச் சென்றபோது பொதுமக்களில் ஒருவர் இந்த குழந்தையின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த குழந்தையின் சடலத்தை கைவிட்ட சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் இன்ஸ்பெக்டர் சுரேஷை சுழியம் ஒன்று ஏழு நான்கு மூன்று 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 ஏழு ஒன்பது ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என முகமது ஜுக்கி கேட்டுக்கொண்டார் ஆற்றில் சிக்கிக் கொண்ட இளைஞர்கள் மீட்கப்பட்டனர் ஸ்லேங்கோர் கோலகுபுபாருவில் உள்ள சுங்கைக்கிடண்டொங் ஆற்றில் சிக்கிக்கொண்ட இளைஞர்களை தீயணைப்பு மீட்புத் துறையினர் காப்பாற்றினர் சுங்காய்கொடங் ஆற்றில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் பதினாறு முதல் இருபது வயதிற்கு உட்பட்ட ஒன்பது இளைஞர்கள் தத்தளித்துள்ளனர் இதன் தொடர்பில் நேற்றிரவு ஏழு ஐம்பத்து ஐந்து மணி அளவில் தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் தலைவர் நோராசம் கமீஸ் கூறினார் பின்னர் எட்டு இருபத்தி ஏழு மணி அளவில் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் என்று அவர் கூறினார் காரை ஆடவர் கைது நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஜலந்தலுக்கித்தான் சாலையில் போதைப் பொருளுடன் எதிர் திசையில் காரை ஓட்டிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சாலை தடுப்பு சோதனையில் இருந்து தப்பிக்க சாலையின் எதிர் திசையில் காரை ஓட்டிச் சென்றபோது ஒரு ஆடவர் காரிலிருந்து கீழே விழுந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதியது ஷபு வகை போதைப் பொருளை வைத்திருந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டனர் எதிர் திசையில் ஓட்டிச் செல்லப்பட்ட காரை போலீசார் விரட்டிச் செல்லும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பயிரப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு